அனைவருக்கும் வணக்கம். தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மத்திய அரசுக்கு அறிக்கை ஒன்று அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளிவருகின்றன. அந்த அறிக்கையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என அவர் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆளுநர் அனுப்பியதாக கூறப்படும் அறிக்கையை வைத்து மத்திய அரசு தமிழகத்தில் ஆட்சியை கலைக்க வாய்ப்புள்ளதாகவும் அது ஆகஸ்டில் நடக்க உள்ளதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடா செய்ததாக தேர்தல் நிறுத்தப்பட்டது. இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட 7 அமைச்சர்கள் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீட்டில் நடந்த வருமான வரித்துறை சோதனையில் அதற்கான ஆதாரங்களும் சிக்கின. அதனைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட்டில் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்தன. அதன் பின்னர் அந்த வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்ட கனகராஜ் சந்தேகத்திற்குரிய வகையில் மரணமடைந்தார். அதனையடுத்து அவரது நண்பர் சயனும் விபத்தில் சிக்க அவரது மனைவியும் குழந்தையும் இறக்க அவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார். அடுத்தடுத்து நடந்து வரும் இந்த சம்பவங்களை தொகுத்து பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது அமைச்சர் விஜயபாஸ்கரின் நண்பர் சுப்பிரமணியனும் மர்மமான முறையில் இறந்துள்ளது தமிழக அரசுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஆளுநரின் அறிக்கையை வைத்து மத்திய அரசு குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிந்த பின்னர் ஆர்டிகிள் 365 பயன்படுத்தி ஆட்சியை கலைக்கலாம் என தெரிகிறது. நன்றி.